நெஞ்சு என்னிலே கலங்கி நாயனே ரட்சியோ என்று கெஞ்சும் போதிரங்கி என்னை தேற்றி கொண்டிரோ துன்பம் நீங்க துன்பம் நீங்க நீர் சகாயராயிரு துன்பம் நீங்க துன்பம் நீங்க நீர் சகாயராயிரும் துன்பம் நீங்க துன்பம் நீங்க துன்பம் நீங்க துன்பம் நீங்க நீர் சகாய வந்த ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் விசேஷமாக இந்த ஹோப் டிவியில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் இன்னும் அநேக சத்தியங்கள், அநேக விஷயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரப்பும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் இதிலே ஞானம் விளங்கும் என்கிற தலைப்பின் கீழாக இன்று இப்பொழுது மிகாயேல் என்பவர் யார் என்கிற சத்தியத்தை குறித்து இப்பொழுது நாம் விவாதம் செய்யலாம், தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து நாம் சத்தியத்திற்குள் கடந்து செல்வோம். அன்புள்ள தகப்பனே, மீண்டுமாக கர்த்தருக்கு நன்றியையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் தருணங்களையும் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஐயா. இப்போதுமாக நாங்கள் தியானம் செய்திருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே உமது தூதர்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பொதுவாக அநேக சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு சத்தியத்திற்கும் அநேக தவறான சத்தியங்களும் போலியான சத்தியங்களையும் சாத்தான் வைத்திருக்கிறான். அதை நீங்களும் நானும் நிச்சயமாக கண்டிப்பாக அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக விஷயங்கள், உதாரணமாக இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கின்ற மிகாயேல், இந்த மிகாயேல் என்பவர் யார், இவரை குறித்து நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களில், ஏன் என்று சொல்லும் பொழுது பிசாசை வென்று ஜெயித்த தேவன் யார் என்று சொன்னால் இந்த மிகாயேல். ஆகவே பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த மிகாயேல் ஆகிய தேவனை குறித்து, கிறிஸ்துவாகிய மிகாயேலை குறித்து நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மிகாயேலை குறித்தும் தவறான கருத்துக்களை பிசாசு இந்த உலகத்தில் பரப்பி வைத்திருக்கிறான். காரணம், பிசாசை ஜெயித்தது இந்த மிகாயேல். ஆகவே மிகாயேலை குறித்து தவறான சத்தியங்களையும் தவறான கருத்துக்களையும் அவன் இந்த உலகத்திலே பரப்பி வைத்திருக்கிறான். மிகாயேல் தூதன்தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும்படியாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் படைக்கப்பட்டவர்தான், இயேசுவைப் போல மிகாயேலும் படைக்கப்பட்டவர்தான் என்றும் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஏழு வல்லமையுள்ள தூதர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு தூதர் தான் இந்த மிகாயேல் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக கருத்துக்கள் மிகாயேலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேத புத்தகம் மிகாயேலை குறித்து என்ன சொல்லுகிறது? வேத புத்தகம் மிகாயேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாகிய கிறிஸ்து, தேவனாகிய இயேசு என்று அநேக விஷயங்களை நிரூபிக்கிறது. நாம் நிச்சயமாக மிகாயேலை குறித்து இந்த கடைசி நாட்களில் படித்துக் கொள்ள வேண்டும்.
ஏனென்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுத்து மறுதளிக்க செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் அநேக தந்திரங்களையும் அநேக வஞ்சகங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். உதாரணமாக சாத்தான் என்பவன் ஒருவன் இல்லவே இல்லை. இவன் வேதாகமத்தில் மிகாயேலுக்கு எதிராக போர் தொடுத்தான், யுத்தம் செய்தான் என்று கற்பனையாக புனைக்கப்பட்ட ஒரு விஷயம், செய்தி, கதாபாத்திரம் என்று சொல்லும்படியாக அவன் இல்லை என்று சொல்வதுதான் மிகப்பெரிய தந்திரமாகி அவனுடைய தந்திரமாகவே மிகாயேல் இல்லை என்றால்தான் அவனும் இல்லை என்று சொல்ல முடியும். மிகாயேல் தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் பிசாசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆகவே இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மிகாயேல் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அது கட்டாயமாக இன்று இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை பிசாசானவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சாத்தான் என்பவன் ஒருவன் இல்லவே இல்லை, பிசாஸ் என்பவன் ஒருவன் இல்லவே இல்லை என்கிற தந்திரத்தை அவன் பரப்பி செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக வேலை செய்கிறவர்களும் அதற்காக அநேக கல்விமான்களையும் ஞானவான்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேக கல்லூரிகளின் கல்விமான்கள் அப்படி இன்று உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலே இந்த மிகாயேல் யார், அவரை குறித்து நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்மை துன்பப்படுத்துகிற, கண்ணீர் வடிக்கிற, வேதனைப்படுத்துகிற, வியாதிகளை உண்டாக்குகிற இந்த பிசாசை ஜெயித்த கர்த்தராகிய மிகாயேலை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மிகாயேல் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் 5 வசனங்கள் ஆண்டவர் வேதத்தில் அவருடைய பெயரோடு சேர்ந்து இருக்கிறது. இன்னும் 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா புத்தகங்களில் சில மனிதர்களுடைய பெயர்களும் மிகாயேல் என்று இருக்கிறது. உதாரணத்திற்கு தானியல் 10:13 பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாயேல், 10:21 சொல்லுகிறது உங்கள் அதிபதியாகிய மிகாயேல். தானியல் 12:1 சொல்லுகிறது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி என்று வேதத்திலே பார்க்கிறோம். யூதா 1:9 சொல்லுகிறது பிரதான தூதன் மிகாயேல். வெளிப்படுத்தல் 12:7 சொல்லுகிறது மிகாயேல் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார். உண்மையிலே இந்த மிகாயேல் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு அழகான ஒரு சின்ன பெயரை கொடுத்து இந்த சத்தியத்தை குறித்து நீ கற்றுக்கொண்டால் மிகாயேல் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன சத்தியம், அது யார் அந்த நபர், அவரை குறித்து நீங்களும் நானும் இப்பொழுது தெளிவாக சற்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவர் யார் என்று பார்க்கும் பொழுது இரட்சிப்பின் திட்டத்தில் தன்னை தாழ்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார். அவர் தேவ குமாரனாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு விசேஷமான வேலையை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மிகாயேல். தேவகுமாரன் அல்லது மிகாயேல் அல்லது கிறிஸ்து அல்லது பிரதான தூதன் அல்லது மேசியா என்று நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மிகாயேல் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அநேக படி நிலைகளை அவர் கடந்து வர வேண்டியது கட்டாயமாக ஆக்கப்பட்டது. ஏன் என்று சொல்லும் பொழுது பாவத்தில் விழுந்த மனிதனை, ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு இந்த மனிதர்களையும் உலகத்தையும் காப்பாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அநேக படி நிலைகளை எடுக்க வேண்டியது கட்டாயமாகப்பட்டது. அவர் தேவனாக இருந்தார், அவர் தேவகுமாரன் அல்லது மிகாயேலாக மாறினார் அல்லது கிறிஸ்துவாக மாறினார். மனுஷகுமாரன் அல்லது இயேசு, ஆசாரியன், பிரதான ஆசாரியன், ராஜாதி ராஜா, இப்படி 6 படிநிலைகளை அவர் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் மனிதனையும் படைத்த தெய்வம் என்பதால், அவர் தேவன் என்பதால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆதாம் பாவம் செய்து கற்பனையை மீறின பொழுது கற்பனையை கொடுத்த தெய்வமே வந்து மறிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் அவர் தள்ளப்பட்டார். ஆகவே அநேக படிநிலைகளை அவர் எடுத்து கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் இந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் பழைய ஏற்பாட்டு என்று சொல்லக்கூடிய 39 புத்தகங்களில் அவருக்கு இருக்கிறது. உதாரணத்திற்கு பிரதான தூதன், கர்த்தருடைய தூதன், பஸ்காவகிய ஆட்டுக்குட்டி, இப்படி நிறைய நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, கர்த்தர், யெகோவா, சமாதான பிரபு, இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோவுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருக்கிறது, ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் இருக்கிறது,
பேதருக்கு சிமோன் என்று இருக்கிறது. இப்படி நிறைய பெயர்கள் வேதத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சூட்டினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கும் அதிகமான பெயர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு பொறுப்புகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய திருச்சபை, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த பெயர்கள் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் இந்த மிகாயேலும் ஒரு பொறுப்புக்காக சூட்டப்பட்ட பெயர் தான் இந்த மிகாயேல். மனுஷகுமாரன் மிகாயேல் அல்லது பிரதான அதிபதி அல்லது கிறிஸ்து என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இயேசுக்கு பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய மிகாயேல் சேனைகளின் அதிபதி, பஸ்கா கர்த்தர், யெகோவா கண்மலை சேனைகளின் கர்த்தர், இப்படி நிறைய அவருக்கு பெயர்கள் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது மிகாயேல் யார் என்பதை சுருக்கமாக அறிந்து கொள்ள ஒரு சில விஷயங்களை நான் வேகமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதன், மிகாயேல் சேனையின் அதிபதி, பஸ்காவாகிய ஆடுகிடு ஆட்டுக்குட்டி, கர்த்தர், யெகோவா கண்மலை சேனைகளின் தேவன். மிக முக்கியமாக இந்த சேனைகளின் தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஓசியா 12:5 படி சொல்கிறது, கர்த்தராகியவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இந்த யெகோவா யார்? 26:4 சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மிகாயேல். மிகாயேல் தேவன், தேவ நபர்களில் ஒருவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு பெயர் தான் மிகாயேல். இது அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய வேலை. அதை தான் நீங்களும் நான் இப்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த கண்மலை யார்? 1 Corinthians 10:4 சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அன்பான தேவனுடைய திருச்சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாத்திராகம் 17:6 இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த கண்மலையின் பேர் நெல், அந்த கண்மலை அடி, அங்கிருந்து உனக்கு தண்ணீர் வரும் என்று மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார். அந்த கண்மலை கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுதான் மேசியா, அவன் முதலாவது தன் சகோதரன் ஆகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்படி என்றால் இந்த மேசியா யார்? தானியேல் 9:25 சொல்லுகிறது, பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்படும் மட்டும். அப்படி என்றால் யார் இந்த பிரபு? ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 54:5 சொல்லுகிறது, அவர் சிருஷ்டி கர்த்தா என்றும் சமாதானத்தின் பிரபுவை குறித்து சொல்லுகிறது. அவர் சிருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி கர்த்தா யார் என்று உங்களுக்கு எனக்கு நன்றாக தெரியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் நானும் அறிந்த செய்தி. யார் இந்த சமாதான பிரபு? 2 விளக்கங்கள் இருக்கிறது. 1, சமாதான பிரபு என்றால் ஆங்கிலத்தில் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 10:13 வாசிக்கும் பொழுது, தி மைக்கேல் தி சீப் பிரின்ஸ். 10:21 சொல்லுகிறது, மைக்கேல் இவர் பிரின்ஸ். தானியேல் 12:1 சொல்லுது, தி கிரேட் பிரின்ஸ். இந்த மொழியாக்கம் செய்யப்பட்டவர்கள் மிக தந்திரமாக இந்த ஒரு வாக்கியத்தை அவர்கள் மாற்றி விட்டார்கள். பிரபு என்று இருக்க வேண்டிய இடத்தில் அதிபதி என்று மாற்றி விட்டார்கள். மொத்த அர்த்தமும் மாறி போனது. மிகாயேல் யார் என்பதை தெரிந்து கொள்ள கூடாது என்பது பிசாசு செய்த மிக முக்கியமான தந்திரங்களில் இதுவும் ஒன்று. அநேக வேத வார்த்தைகளை தமிழில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். 2500 மேலான வார்த்தைகளை தமிழை மொழியாக்கம் செய்யும் பொழுது அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி மாற்றப்பட்டதுதான் பிரபு என்று இருக்க வேண்டிய வார்த்தைக்கு பதிலாக அதிபதி என்று அவர்கள் மாற்றினார்கள். இதுதான் இந்த குழப்பத்திற்கும் காரணம்.
பிரபு என்பதை சமாதானத்தின் பிரபு ஆண்டவராக இயேசுவினுடைய பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் சமாதானத்தின் பிரபு. இந்த பிரபு யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு மிதிப்பார், நசுக்குவார். யார் இந்த சமாதான தேவன்? 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் இந்த தேவன்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டது? மாம்சத்தில் பிறந்த தேவன் யார்? மத்தேயு 1:21 சொல்லுகிறது, ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிப்பார். மத்தேயு 1:20 சொல்லுகிறது, இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன், மிகாயேல் தேவன், அவர் சேனைகளின் அதிபதி என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். தானியேல் 8:11 சொல்லுகிறது, சேனைகளின் அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தினான். சேனை என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 148:1-2 சொல்லுது, சர்வ சேனை 1 ராஜாக்கள் 22:19 சொல்லுகிறது, பரம சேனை என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், தெளிவாக அறிந்து கொண்டோம் ஆண்டவராகிய கிறிஸ்து தேவன் என்பதை. ஆண்டவராகிய கிறிஸ்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அதையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள. இரண்டாவது உதாரணமாக யோசுவா 5:1 சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும். இது மிகவும் ஒரே வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு அதற்கு தெளிவான விளக்கங்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் இந்த சமாதானத்தின் பிரபு சேனைகளின் அதிபதி என்று நீங்களும் நானும் பார்த்தோம். இந்த சேனையின் அதிபதி யார் என்பதை இன்னும் தெளிவாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுப்பா. யோசுவா 5:13-15 வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் நமக்கு அன்றாக அறிந்த செய்தி. யோசுவாவும் இஸ்ரவேல் படையும் எரிகோ பட்டணத்தை பிடிப்பிக்கிறதற்கு முன்பாக நடக்கிற சம்பவம். எரிகோ பட்டணத்தை அப்படி பார்ப்பதற்காக யோசுவா அவர் கடந்து செல்கிறார். அங்கே கடந்து செல்லும் பொழுது பின்னும் யோசுவா எரிகோவின் வழியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டையும் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ எங்களை சேர்ந்தவரோ, எங்களுடைய சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். இது ஒரு பொறுப்பு, சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்திருக்கிறேன். அப்படி என்றால் அவர் எப்பொழுதும் யாராக இருந்திருக்கிறார்? இது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து அவர் இன்னும் சொல்லுகிறார், அவர் ஒரு தூதன் அல்ல, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதற்கு உதாரணத்தை பாருங்கள். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நீக்கிடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஒருவேளை அவன் தூதனாக இருந்திருந்தால், அங்கே கேப்ரியல் தூதன் யோவானோடு பேசும் பொழுது 19:10 வாசிக்கிறோம், காலில் விழப்போகும் பொழுது யோவானை பார்த்து தூதன் சொன்னான், அப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு கூட சேர்ந்து நானும் கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே. ஆனால் இங்கே யோசுவா அந்த தூதனுடைய காலின் விழுந்து வணங்கினான் என்று பார்க்கிறோம். கனி நிற்கிற இடம் பரிசுத்தமானது. மோசேயின் இடத்தில் கர்த்தருடைய தூதன் பேசினார், இங்கே அங்கே கர்த்தருடைய தூதனாக பேசினார். இங்கே கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த சேனையின் அதிபதியின் பேர் தான் மிகாயேல். சேனையின் அதிபதி தான் சாத்தானோடு வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நிச்சயமாக வேத புத்தகம் என்பது நம்மளை குழப்புவதல்ல, அது பிழை உள்ளதல்ல, அது மாற்று கருத்துகள் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக தேவன் மூலமாக, பரிசுத்த ஆவியாக தேவனால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதின வாக்கியங்கள் தான் இந்த புத்தகங்கள். ஆக மிகாயேல் என்பதை ஒருவரை மறைத்து விட்டால், அவரை நினைக்காமல் போய்விட்டோம் என்றால், அவரை வணங்காமல் போய்விட்டோம் என்றால், நிச்சயமாக பிசாசு ஜெயித்து விடுவான். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், 12 அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏனென்று சொல்லும் பொழுது இந்த சேனையின் அதிபதிக்கும் தான் வலு சிறுப்பத்திற்கும் தான் அங்கே சண்டை வந்து பார். வாசிக்கிறேன் உங்களுக்காக, உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சிறுப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே
விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேது தூதரும் தள்ளப்பட்டார்கள். காரணம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். பலுசர்ப்பமும் அதனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. நண்பான தேவனுடைய திருச்சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொல்லும் பொழுது, அங்கே யோசுவா சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொன்னவரிடத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கினார். என் கர்த்தர் எனக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டார். என் ஆண்டவர் எனக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டார். ஆகிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் பிசாசு எப்படியான மாற்று கருத்துக்களை வைத்திருந்தாலும், மாற்றி மாற்றி ஜனங்களை கொண்டு அவன் செய்த சத்தியங்களை பரப்பினாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையான செய்திகளை தெளிவாக குழப்பமில்லாமல் வைத்துதான் வைத்திருக்கிறார். ஏன் இந்த மிகாயலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மிகாலாயாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மூன்று வசனங்களை உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொலோசியர் 1:15, 1 தீமோத்தேயு 1:17, 1:21-27, இந்த மூன்று வசனங்களையும் என்ன சொல்கிறது என்று சொன்ன பொழுது, அதரிசனமான தேவன், அதரிசனமான ராஜா, அதரிசனமானவரை சரிசிக்கிறது போல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதரிசனமானவர் என்றால் பார்க்கக்கூடாதவர் என்று அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று பேரும் பரலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இரட்சிப்பின் திட்டத்தையும் சேர்ந்து பண்ணினார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். சங்கீதம் 2 அதிகாரத்தின்படி ஆண்டவராக இயேசு கர்த்தர் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் என்று தாவீது எழுதுகிறார். ஆகிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து, கர்த்தர் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் மிகாயேலாக, அதாவது பார்க்க கூடாத தேவனாக இருந்தவர் பார்க்க கூடிய தேவனாக, அதரிசனமானவர் தரிசனமானார் என்று நீங்கள் நானும் நம்முடைய பாஷையில் சொல்லலாம். ஆக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மிகாயேல் என்ற ஸ்தானத்தில் பொறுப்பை எடுக்கிறார். சேனையின் அதிபதி என்ற பொறுப்பை மிகாயேல் எடுக்கிறார். அவருக்கு தேவகுமாரன் என்ற பெயரும் இருக்கிறது, கிறிஸ்து என்ற பெயரும் இருக்கிறது, மேசியா என்கிற பெயரும் இருக்கிறது, சமாதான பிரபு, கர்த்தருடைய தூதன், அநேக விஷயங்கள், பிரதான தூதன் என்று அநேக விஷயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறதாக. இன்றைய நாளிலும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயை பார்த்து சொன்னார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று மோசே சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயினிடத்தில் சொன்னார், என் முகத்தை பார்த்தவர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32 நாம் வாசிக்கிற விஷயங்களை, அப்பொழுது நான் கடந்து போவேன், என்னுடைய பின்பக்கத்தை பார்க்கலாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் அன்பானடைய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய தெய்வமாக மாறினவர் தான் மிகாயேல். பார்க்கக்கூடிய தேவனாக மாறியவர் தான் தேவனுடைய மகன், கர்த்தருடைய தூதன், பிரதான தூதன் என்று வேதத்திலே நீங்கள் நான் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அவருக்கு இயேசு, அவருக்கு கிறிஸ்து, அவருக்கு கண்மலை, இந்த அநேக விஷயங்கள் வேதத்திலே நீங்கள் நான் வாசிக்கிறோம். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் அதிகமாக இருக்கு அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஒரு அழைப்புதலை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆக பிசாசு ஜெயித்த தெய்வத்தினிடத்தில் நீங்களும் நானும் செல்ல வேண்டும். பிசாசை வெற்றி கொண்ட தெய்வத்தினிடத்தில் நீங்களும் நானும் செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் அநேக வஞ்சகர்கள் இருக்கிறார்கள், அநேக கள்ள உபதேசங்கள் இருக்கிறது, கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், கள்ள உபதேசியார்கள் இருக்கிறார்கள். எல்லா விதமான வஞ்சகத்தின் வாயின் வார்த்தைகளினால் தான் ஏமாற்றுவார்கள் என்று வேத புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏமாற்றப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் போனால் மாத்திரமே அது நடக்கும். பரிசுத்த ஆவிய தேவனுடைய பலத்தை கேட்டு நாம் அவரிடத்தில் சென்று அவருடைய பாதத்தில் மரியாதை போல நாம் உட்கார்ந்து படித்தால் ஒளியே நமக்கு ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆகவே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக, அவருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியான தேவனிடத்தில் நாம் வல்லமை பெற்று கிறிஸ்துவனிடத்தில் சென்று அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் அங்கே சந்திக்கும் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நன்றி கர்த்தாவே. பிசாசு ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகாயேல் யார் என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானம் செய்தோம். அவர் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே.
நாங்கள் அவரை இருக்க பற்றி பிடித்துக் கொள்ள பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய். கல்வாரி சிலுவையில் மறித்த என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் சீருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.